ஹாய், ஹலோ, வெல்கம் வெல்கம் டு டெல் டேல் சுதாமா. ஸோ ரொம்ப நாள் கழித்து ஆக்சுவலி நான் வந்து இன்றைக்கி போக்கர் கேம் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ போக்கருங்கிறது வந்து நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த போக்கர் வேரியேஷன் பேர் வந்து டெக்சாஸ் ஹோல்டம். இந்த ரூல்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே உள்ள கேசினோவில் இந்த கேம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ கேசினோவோட ரூலு, இந்த கேம் வந்து நீங்கள் வந்து கேசினோவில் தான் போய் விளையாடணுன்ட்டு இல்லை. ஸோ நிறையா இந்த மாதிரி டம்மி சிப்ஸ் வந்து இப்போ கிடைக்குது. ஸோ என்கிட்ட வந்து, ஸோ இது வந்து ஒரு போக்கர் செட்டோட அந்த காயின்ஸே, ஒரு டெக் ஆஃப் கார்ட்ஸோட நமக்கு வேரியேஷன் அந்த கலர்டு காயின்ஸ் வந்து அழகாக இந்த மாதிரி ஒரு பெட்டியில் வந்து எனக்கு இங்கே கடையில் வந்து கிடைக்குது. ஸோ உங்கள் இடத்துல ரொம்ப ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த போக்கர் சிப்ஸ் வச்சுட்டு நீங்கள் விளையாடலாம். ஸோ இந்த இந்த சிப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ரொம்ப லைக் நல்ல குவாலிட்டியில் ரியலி வந்து இந்த நம்ம கேசினோவில் நீங்கள் விளையாண்டுருந்தீங்கன்னா அந்த காயின்ஸ்லாம் டீல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மாதிரி அதே ஃபீலிங்கோடு தான் இந்த இந்த சிப்ஸும் ஆக்சுவலி நல்லா வெயிட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் சேனலில் வந்திருக்கீங்க. இந்த சேனல் வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் போர்ட் கேம்ஸ் அண்ட் நிறையா கேம்ஸ் வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது கேம்ஸ்லாம் இருக்குன்னா அதையும் சஜஷனில் கேளுங்க. ஸோ இன்னொரு இன்ஃபோ வந்து, நிறைய பேர் இதில் கமெண்ட்டில் வந்து ஹோம் டூர் அந்த மாதிரிலாம் வீலாக் பிரியர்ஸும் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக வேண்டி சொல்கிறேன், நான் வந்து வீலாக்காகவே ஒரு சேனல் இருக்குது, அது வந்து சுதா கேலோர். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கு வீலாக் அந்த மாதிரி செடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும், மேபி உமன்ஸும் இருக்காங்க இல்லை மென்னு கூட அந்த மாதிரிலாம் லைக் பண்ணுவாங்க, அவங்களுக்காக வேண்டி நான் இதில் இந்த சேனலில் அதை மிக்ஸ் பண்ணாமல் நான் செப்பரேட்டாக அதை அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வந்து இந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் எவ்ரி திங் இதை பார்த்துடலாம். ஸோ கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிக்கிற மாதிரி இந்த பத்து இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அந்த போக்கர் ஹேண்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ரூல்ஸை வந்து நீங்கள் ஒன்று பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க, இல்லை உங்கள் மொபைல் ஃபோனில் அதை வந்து கூகுள் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லை என்னுடைய வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது பொறுத்து தான் யார் வந்து அந்த ரவுண்டோட வின்னர் அப்படிங்கிறது தெரியும். யார்கிட்ட பிக்கர் ஹேண்டு ரேட்டிங் நம்பர் ஒன்லேருந்து டென் லோயர் லெவல், அது இதுபடி வந்து நீங்கள் வின்னர் வந்து டிசைட் பண்ணக்கூடியது இந்த போக்கர் ஹேண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் போர்டில் வந்து ஸோ வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் வரைஞ்சி தான் பண்ணணுன்ட்டு இல்லை, இது ஜஸ்ட் நம்ம உட்காந்து விளையாடக்கூடியது தான். நீங்கள் டேபிளில் உட்காந்து உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி இப்படி நான் வரைஞ்சிருக்கேன். ஸோ யூஸ்வலாகவே கேசினோவில் பார்த்தீங்கன்னா டீலர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் வந்து கார்டு எல்லாமே டீல் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து நம்ம பிளேயர்ஸ்லாம் யாரும் அதை வந்து டச் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே தனியாக ஒரு பாட்டுன்னு ஒன்று இருக்கும். ஸோ நம்ம பெட் பண்ணுற காயின்ஸ் எல்லாமே அந்த பாட்டில் சேர்த்து வச்சுருவாங்க. ஸோ அந்த பாட்டை வந்து யார் ஜெயித்தாங்களோ அவங்க வந்து அந்த காயின்ஸ்லாம் எடுத்துப்பாங்க இப்படி தான். ஸோ இது தவிர்த்து இது வந்து நான் இப்படி கிளாக் வைஸில் தான் நம்ம பிளேயர்ஸ் உட்காருவோம். ஸோ இது வந்து லிட்டில் பிளைண்ட் பிக் பிளைண்டுங்கிறது இந்த போக்கர் செட்டோடவே வருது. ஸோ இதெல்லாம் என்னது அப்படிங்கிறத லைனாக பார்த்துடலாம். இப்போ என் கூட எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு பேர் வந்து நம்ம கூட விளையாட போகிறாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாமா, வரீங்களா? ஸோ இந்த பாக்ஸ்லேருந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எல்லாருக்கும் வந்து லைக் அந்த சிப்ஸை வந்து பிரித்து கொடுத்தாச்சு. ஸோ ஒயிட்டை வந்து ஒன் ருப்பீஸாகவும் இந்த ப்ளூ வந்து நாங்கள் வந்து ஃபைவாக எடுத்துகிட்டு க்ரீனு ரெட்டு அந்த மாதிரி டார்க்கராக போகுது இல்லையா, இது வந்து 20, இது 50, இது 100. ஸோ அப்படி தான் நம்ம வச்சு விளையாடுவோம். இது நம்மளோட இஷ்டம் தான், நீங்கள் எப்படி ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். ஸோ யூஸ்வலாக கேம் கேசினோவில் விளையாடுறவங்க அவங்க பணம் கட்டி விளையாடுவாங்க, இங்கே நம்ம வந்து பிளேயர்ஸ் வந்து நம்ம சிப்ஸை வந்து ஷேர் பண்ணி கொடுத்துடலாம். இது எவ்வளோ கொடுக்க போகிறீங்கன்றது நீங்கள் டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஈச் பிளேயருக்கு நான் வந்து இப்போ ரேண்டமாக ஒரு 15 அந்த மாதிரி 1 ருப்பியும் 20 கொடுத்தாச்சு. ஸோ இப்போது இது இந்த பக்கம் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, லிட்டில் பிளைண்ட் அண்ட் பிக் பிளைண்டுங்கிறது யூஸ்வலாக இது வந்து மூவ் அரவுண்ட் ஆகிட்டே இருக்கும் கிளாக் வைஸில். ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபஸ்ட் பிளேயரில் லிட்டில் பிளைண்டும் செகண்ட் பிளேயர் பிக் பிளைண்ட் அப்படின்னா என்னதுன்னா, ஸோ கார்டு போடுறதுக்கு முன்னாடி வந்து இவங்க இந்த லிட்டில் பிளைண்ட் யார்கிட்ட இந்த சிப் இருக்கோ அவங்க வந்து ஒரு மினிமம் பெட் வைக்கணும், அது வந்து 1 ருப்பி. ஸோ இதுக்கப்புறம் பிக் பிளைண்டுங்கிறவங்க என்ன பண்ணும், ஸோ இவங்க எவ்வளோ வைக்கிறாங்களோ அதுக்கு டபுளாக வந்து அவங்க வைக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ரெண்டு எடுத்து வச்சிருடா நீ.
ஸோ ரெண்டு காயினை அவங்க வச்சாச்சு. ஸோ அடுத்தது வந்து மற்ற பிளேயர்ஸ் வந்து பிக் பிளைண்ட் எவ்வளோ வச்சுருக்காங்களோ அதுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி எவ்ரி ஒன் ஹேஸ் டு கீப் தேர் பெட்டு. ஸோ அவங்களோட பெட்டு வச்சதுக்கு அப்புறம் தான் பிளேயர் வந்து சாரி டீலர் வந்து கார்டு போடவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. லிட்டில் பிளைண்டை தவிர மற்ற எல்லாருமே வந்து அவங்க பெட்ஸை வந்து லைக் பிக் பிளைண்டுக்கு ஈக்குவலாக வச்சுட்டாங்க. ஸோ கார்டை வந்து ஒரு டெக் ஆஃப் கார்டு இது. ஸோ அந்த கார்டை நீங்கள் வந்து எல்லா கார்டும் இருக்கணும், அதை என்ஷூர் பண்ணிக்கோங்க, ஜோக்கர்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம இப்போ விளையாட போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கார்டு வந்து பேர்ன் பண்ண போகிறோம். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு கார்டை எடுத்து சைடில் வச்சுட்டு பிளேயருக்கு லிட்டில் பிளைண்ட்லேருந்து ஆரம்பித்து கிளாக் வைஸில் ஒவ்வொரு கார்டு, அப்புறம் செகண்ட் கார்டு வந்து ஆக்சுவலாக வந்து இது ஓப்பன் பண்ணக்கூடாது. நம்ம வந்து இங்கே எக்ஸாம்பிள்காக நான் இங்கே ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ரகசியமாக அவங்கவுங்க பிளேயர் வச்சுப்பாங்க. ஸோ இந்த அவங்களுடைய கார்டை பொறுத்து நான் சொன்னேன் இல்லையா அந்த ஃபஸ்ட்டு ரூல், அதைப்படி அவங்களால வின்னிங் ஸ்ட்ராட்டஜியில் இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு வந்து இங்கே ஓப்பன் பண்ணுற கார்டை பொறுத்து வின் பண்ண முடியும் அதை டிசைட் பண்ணி அவங்க அடுத்து பெட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு பெட்டிங். ஸோ இப்போ கார்டு போட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு விஷயம். ஸோ இவங்க கிளாக் வைஸில் இங்கே லிட்டில் பிளைண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி அவங்க பண்ணலாம். எய்தர் வந்து கார்டை பார்த்துட்டு ஃபோல்டு பண்ணிடலாம், ஃபோல்டு மீன்ஸ் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த பெட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டு எண்டு பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இல்லை அவங்க வந்து அவங்களுடைய கார்டை பார்த்துட்டு ரைஸ் பண்ணலாம். இப்போது ஆல்ரெடி ஒரு பெட் இருக்குது, அதோட இன்க்ரீஸ் பண்ணி அவங்க அவங்களோட இன்க்ரீஸ்ட் பெட் வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா செக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. செக்குன்னா அவ அப்படியே ஸ்டே பண்ணுறாங்க அதே பெட்டில், நெக்ஸ்ட் பிளேயருக்கு அவங்க டேர்ன் வந்து போயிடுது. ஸோ அவங்க நெக்ஸ்ட் பிளேயர் ஹேஸ் டு டிசைட் தேர் ஆக்ஷன். லைக் கால் வந்து என்னென்னா இப்போ வந்து இன்னொரு பிளேயர் ஆக்சுவலி இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பிளேயரை வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக பெட்டை வந்து வச்சு விளையாட போகிறாங்களா அப்படி இல்லைன்னா வந்து ஃபோல்ட் பண்ணிட்டு போக போகிறாங்களா, அது அந்த ஆப்ஷன் பேர் தான் காலு. அது நான் சொல்லும்போது இப்போ நீ என்ன பண்ண போகிற, so he have to increase now, right? He has to I increase at least minimum. நீ வந்து minimum பட் ஈக்குவல பண்ணலாம். I fold னா fold பண்ணிடு. அத எடுக்க கூடாது, வச்சது எடுக்கவே கூடாது. இங்க வச்சு க்ளோஸ் பண்ணிடு கார்டை fold. ஸோ இவன் வந்து ஆக்சுவலி இப்போ ஃபோல்டு பண்ணிடுறான். ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா அவங்கக்கிட்ட ரெண்டு சேம் பேர் டிசைன் இருக்கிறதுனால நான் வந்து இப்போ இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஒரு இங்கே வைக்கலாம் இல்லை இங்கே வைக்கலாம் இல்லை இப்படி வைக்கலாம் சுழற் தெரியும். ஸோ இப்போ இவர் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கானா நெக்ஸ்ட் பிளேயர் எய்தர் அவங்க டிசைட் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணலாம், லைக் கால் பண்ணலாம். கால் மீன்ஸ் இந்த மாதிரி இந்தக்கு ஈக்குவல் பண்ணுறது. ஸோ அவங்களும் கால் பண்ணுறாங்க. இங்கே இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஃபோர்த் பிளேயர் வந்து ரெண்டு வச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா நெக்ஸ்ட் பிளேயர் எய்தர் அவங்க வந்து இதுக்கு ஈக்குவலாக வைக்கணும் இந்த பிளேயருக்கு, அப்படி இல்லைன்னா ஃபோல்டு பண்ணணும். பட் அவங்களோட கார்டை பொறுத்து ஹி இஸ் ஜஸ்ட் காலிங். ஸோ கால் பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. இப்போ ஸோ ஒரு ஒரு ரவுண்டு போயிட்டு யாருமே இதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பண்ணல. எவ்ரி ஒன் வந்து இந்த ஃபிஃப்த் பிளேயரோட என் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கே வந்து இப்போ டீலர் கிட்ட வந்துருச்சு. ஸோ டீலர் ஒரு ஒரு சர்க்கிள் ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு கார்டை கீழே போட்டுட்டு மூணு கார்டு டாப் த்ரீ கார்டு வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது பேர் வந்து ஃப்ளாப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் மூணு கார்டு. ஸோ மொத்தம் வந்து டீலர் அஞ்சு கார்டு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு த்ரீ கார்டு ஏன் இப்போ ஓப்பன் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இப்போ என்னென்னா மற்ற பிளேயர்ஸ் வந்து இங்கே இருக்கிற கார்டை வச்சு அந்த ரூலில் எது வந்து அவங்களுக்கு பெஸ்ட்டு ஹேண்டு அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அவங்க வந்து பிளேயை பண்ணலாம். இப்போது எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிளேயருக்கு வந்து ஆர்டின் வந்து இங்கே ரெண்டு இருக்குது. ஸோ ஆல்ரெடி இவங்கக்கிட்ட சேம் ஹார்டின் இருக்குது. ஸோ ஹார்டின் எல்லாமே சேம் டிசைன் அப்படி இருந்ததுன்னா அது பேர் வந்து ஃப்ளஷ்ஷு, சேம் டிசைன் அஞ்சாவது. ஸோ அஞ்சாவது பிளேஸில் இருக்கிற அந்த ஃப்ளஷ்ஷு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இஃப் அனதர் ஹார்டின் வந்து இங்கே வர்றதா இருந்தால். ஸோ இவங்க வந்து அவங்களோட ரெண்டு கார்டையும் இங்கே போர்டில் இருக்கிற மூணு கார்டையும் காமனாக அவங்க வந்து மேட்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இவர் வந்து ஆல்ரெடி க்ளோஸ்டு ராயல் ஃப்ளஷ். ஆமாம் அது வந்து ஸ்ட்ரெயிட் ஃப்ளஷ். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃப்ளஷ்க்கும் சான்சஸ் இருக்குது, தட் இஸ் இந்த செகண்ட் பிளேஸ் அவங்களுக்கு வின்னிங் இது அதிகம். ஸோ ஆப்வியஸாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய ஆக்ஷன் வரும்போது அவங்க பெட்டை வந்து ரைஸ் பண்ணணும். இப்போ இந்த பிளேயர் ஆல்ரெடி க்ளோஸ்டு. ஸோ இவங்க இல்லை.
ஸோ இப்போ இங்கே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ரெண்டு போட்டு. ஸோ நெக்ஸ்ட் பிளேயர் அவங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிறது வந்து டூ ஆஃப் அ கைண்டு. டூ ஆஃப் அ கைண்டாக ரெண்டு கே இருக்குது அண்ட் ரெண்டு ஃபோர் இருக்குது. ஸோ அதை வச்சு டூ பேர் சாரி டூ பேருங்கிற அந்த ஹேண்ட் வந்து அவங்கக்கிட்ட இருக்குது. இதுலேருந்து இன்னும் இவங்களுக்கு ஈக்குவல் பண்ணுற மாதிரி ரெண்டு வச்சுருங்க. ஏன்னா இந்த பிளேயருக்கு இவங்கக்கிட்ட என்ன கார்டு இருக்குன்னு தெரியாது, பட் ஹீ இஸ் ஹேவிங் பெஸ்ட் கார்டுன்னு அவங்க நினச்சிப்பாங்க. இங்கே ஒன்று போட்டுட்டு ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து இவங்கக்கிட்ட இருக்கிறது ஒரு கைண்டு தான் இருக்குது, ஒன் பேர் தான் இருக்குது. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு இவங்க முடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே உள்ளே வச்ச காயினை எடுக்கலாம் முடியாது. இது வந்து இது ஆக்சுவலி என்ன பண்ணுவாங்கன்னா இது எல்லாமே எடுத்து இங்கே வச்சுருவாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டு எல்லா பெட்டிங் அதெல்லாம் முடிஞ்சிருச்சு. நோவன் இஸ் இன்க்ரீஸ்டு. இன்க்ரீஸ் பண்ணதுக்கு எல்லாருக்கும் கால் பண்ணி ஈக்குவல் ஆக்கிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட் டீலர் என்ன பண்ணுவாங்கன்னா செகண்டு இந்த ரிவர் கார்டு ரெண்டு கார்டு ஓப்பன் பண்ணோம். ஸோ ஒரு கார்டை பர்ன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு கார்டு இது வந்து எப்படின்னா ஒவ்வொரு கார்டாக தான் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ ஒரு கார்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது அகெயின் வந்து பெட்டிங் போகும் ரவுண்டு. ஸோ ஹி ஹாஸ் டு அகெயின் டெல். ஸோ ஹீஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாமல் பெட்டர் செக்குன்னு சொல்கிறாங்க. செக்குன்னா அதோட ஸ்டே பண்ணுறாங்க, கேமில் இருக்காங்கன்னு அர்த்தம். இப்போ நெக்ஸ்ட்டு இவங்கக்கிட்ட போயிடும். ஸோ ஹீஸ் ஆல்சோ ஸ்டேயிங் செக் இங்கே. ஸோ ஃபோர்த் பிளேயரும் செக் சொல்கிறாங்க. இவங்க ஆல்ரெடி க்ளோஸ்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுற திருப்பி அகெயின் வந்து பர்ன் பண்ணிட்டு என் டீலர் வந்து செகண்ட். ஸோ இப்போ நம்ம சொன்ன பிளே வந்து இந்த பிளேயருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே. ஸோ இப்போ இல்லை இல்லை பர்பஸாக பண்ணல. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆல் இன் சொல்கிறாங்க. ஸோ ஆல் இன் அப்படின்னா அவங்க கிட்ட இருக்கிற எவ்ரி திங்கை உள்ளே போடுறாரு. ஏன்னா அவருக்கு இருக்கிறது செகண்ட் பிளேஸில் இருக்கிற அந்த ஹேண்டு ஸ்ட்ரெயிட் ஃப்ளஷ்ஷு. ஃபோர் ஃபைவ் சிக்ஸு செவன் எயிட் இது வந்து நாங்கள் பர்பஸாக பண்ணல, கார்டே அப்படி வந்துருச்சு. ஸோ இது வந்து இவருடைய கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து எடுத்து உள்ளே வைக்கிறாரு. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு இருக்கிறது ஒன் டூ டூ ஆஃப் அ கைண்டு டூ பேர்ஸ் தான் இருக்குது. ஸோ ஹீ இஸ் க்ளோஸிங். ஐ திங்க் எல்லாருமே க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ இவங்களும் க்ளோஸ் பண்ணுவாங்க. இது கேமாக விளையாடும் போது ஆல் இன் பண்ணும்போது அவங்களும் ஈக்குவலாக ஆல் இன் பண்ணலாம். இன்னொரு பிளேயரும் பிளஃப் பண்ணலாம். பிளஃப்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டேர்மு. கார்டு ஒன்றுமே இல்லாமல் ஜஸ்ட்டு பிளாபர் பண்ணி மொத்த காசையும் நான் உள்ளே வைக்கிறேன்னு சொல்லி ஏமாற்றி வின் பண்ணுறது அது ஒரு ட்ரிக்கு. ஏமாற்றின்னு சொல்ல முடியாது, அது பிளஃப் பண்ணி ட்ரிக்காக வின் பண்ணுறது. ஸோ இப்படி ஸோ எல்லாருமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஆப்வியஸாக அவர் தான் வின்னர். ஸோ இதுதான் வந்து கேமு. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவங்களது நான் காமிச்சேன், இவங்களது நான் காமிக்கிறேன். என்ன என்ன செட் ஆஃப் பேர் வச்சுருந்தாங்கன்னா டூ கியூ இருக்குது. ஸோ ஹீ இஸ் ஹேவிங் ஒன் பேர். ஆமாம், ஏன்னா லைக் சீரீஸாக ஃபோர் ஃபைவ் சிக்ஸு செவன் எயிட்டுன்னு அந்த மாதிரி இருந்தால் கூட அது வந்து ஸ்ட்ரெயிட்டில் வரும், பட் எதுவும் இல்லை. இங்கே என்ன இருக்குது? ஸோ இங்கேயும் ஆக்சுவலி ஒன் பேர் தான் இருக்குது. இந்த கே மற்றது எதுவுமே சேராது. ஸோ இப்படி தான் வந்து கேம் வந்து நம்ம விளையாண்டுட்டு இருப்போம். ஸோ இந்த எல்லா மணியும் பார்த்தீங்கன்னா இவர் வின் பண்ணதுனால இவங்களுக்கு போயிடும். எவ்ரி திங் கோஸ் டு கேசினோலயா. ஸோ இது எல்லாம் போர்டில் இருக்கிற எவ்ரி காயின்ஸ் ஆக்சுவலி இங்கே போயிடும். ஸோ திருப்பி கார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு திருப்பி நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ என்ன ஆகும்னா இப்போ ஒரு ரவுண்ட் முடிஞ்சிட்டு ஒருத்தவங்க பெட் எடுத்துட்டாங்க, இப்போ என்ன ஆகும்? இங்கே இருந்த லிட்டில் பிளைண்ட் வந்து நெக்ஸ்ட் பிளேயருக்கு சுவிச் ஆகிடும். ஃபஸ்ட் பிளேயர்லேருந்து செகண்ட் பிளேயருக்கு போயிடுச்சு. ஸோ லிட்டில் பிளைண்டு இது வந்து பிக் பிளைண்ட். ஸோ இப்படி தான் சுவிச் ஆகிட்டே இருக்கும். டீலரும் கூட நீங்கள் போர் அடிக்குதுன்னா வேறு ஆள் மாதிரி விளையாடலாம். ஓகே, ஸோ லிட்டில் பிளைண்டில் தான் அவங்க வந்து இப்போ கார்டு போடுறதுக்கு முன்னாடி ஹி ஹாஸ் டு புட் இஸ் ஃபஸ்ட்டு பெட்டு. ஒரு ஒன் டாலர் எடுத்து வச்சிரு. ஸோ இங்கே இங்கே ரெண்டு. ஸோ இவங்க எல்லோரும் ஈக்குவல் பண்ணணும். நீயும் பண்ணிடலாம். ஆமாம், ஓகே. ஸோ அவங்க பெட்டு வைக்கலன்னா அவங்களுக்கு நம்ம கார்டு போட மாட்டோம். நீ எடுத்து வைக்கிறியா? நீ வரலையா? இது இல்லைம்மா, யூ ஆர் ஜஸ்ட் ரெண்டு. ஓகே, ஸோ இப்போ வந்து கார்டு போடலாம். ஃபஸ்ட் கார்டு பர்ன் ஒன்
ஸோ இவங்க பெட்டு வைக்காததுனால நம்ம வந்து கார்டு போடல. ஸோ அது பெரிய கார்டு அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து அவ்வளோதான் கேம் ஸ்டார்ட்டு. ஸோ லிட்டில் பிளைண்ட்லேருந்து ஆரம்பிக்குது. எய்தர் அவங்க வந்து ஈக்குவல் பண்ணணும் இவங்களுக்கு, அப்படி இல்லைன்னா அதிகமாக பண்ணலாம், அப்படி இல்லைன்னா ஃபோல்டும் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு ஈக்குவல் பண்ணிடுறாங்க. ஸோ இவர் வந்து செக் பண்ணுறாங்க செக்கு. ஸோ இவங்க கேமில் இல்லை. ஸோ ரேஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து எய்தர் க்ளோஸ் பண்ணிட்டு போகலாம், அப்படி இல்லைன்னா அவங்க வந்து ஏதாவது ஒரு பிளேயர் வந்து அதிகமாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு மோஸ்ட்லி ஈக்குவல் பண்ண பார்க்கணும். லிட்டில் பிளைண்டு தவிர ஃபர்ஸ்ட் ரவுண்டு தவிர்த்து சரி ஒவ்வொரு ஓகே. ஸோ எவ்ரி ஒன் வந்து கால் பண்ணியிருக்காங்க, இவருக்கு ஈக்குவலாக பண்ணிட்டாங்க. இப்போ நான் கார்டு போட போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளாப் கார்ட்ஸ் மூணு கார்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து இவங்க பெட்டிங் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேயர் லிட்டில் பிளைண்டு தான் இரு, நீ இல்லை லிட்டில் பிளைண்ட் தானே ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ லிட்டில் பிளைண்ட் வந்து அவங்களுடைய கார்டு பார்த்தீங்கன்னா எயிட்டு மூணு ஸ்பேடு இருக்குது. ஸோ இன்னும் ரெண்டு கார்டு ஸ்பேடாக வர்றதுக்கு சான்ஸ் இருக்கான்னு பார்ப்பாங்க. அப்படி இல்லைனா வந்து செவன் எயிட் இருக்குது, நைன் நைனும் ஜாக்கும் வருமா, அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஆகலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்னா சீரீஸ் ஆஃப் நம்பர்ஸ், அந்த போர்டில் நீங்கள் அந்த ரூல்ஸ் பார்த்தா தான். ஸோ இவங்க வந்து இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா செக் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒன் பேர் இருக்குது, லைக் கியூ இருக்குது அண்டு செவன் எயிட் டென் இருக்குது. ஸோ ஹீ இஸ் ரேசிங் ஆக்சுவலி, சும்மா ஒரு ஒரு இதை ரேஸ் பண்ணுற. ஃபோர்த் பிளேயர் கால் பண்ணியிருக்காங்க. தனியாவை உனக்கு என்ன கால் மூணு ரைஸா? சரி அங்க எல்லாரையுமே கால் பண்ணிடுங்க. அது ப்ளூ இருக்குங்க. ஸோ இவங்க ரைஸ் பண்ணதுக்காக இவங்க மூணு ரைஸ் பண்ணுறாங்க. யூஸ்வலாக இதெல்லாம் குழம்புதுன்னா நீங்கள் எடுத்து தனியாக வச்சுட்டு ஒவ்வொரு பெட்டையும் இன்க்ரீஸ் பண்ணும்போது அதை எடுத்து வச்சுக்கலாம். ஸோ எவ்ரி ஒன் கால் பண்ணிட்டாங்க. நான் வந்து கார்டு போடுறேன். ஸோ ஒரு கார்டு ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்போ லிட்டில் பிளைண்ட் இப்போ டிசைட் பண்ணணும் வெதர் இஸ் கோயிங் டு ஸ்டே ஆர் இதுன்னு. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. பிக் பிளைண்ட் கார்டை பொறுத்து செக்கா செக் பண்ணுறாங்க இவங்க. ஃபோர்த் இங்கேயும் செக் பண்ணுறாங்க. சும்மா லலிதேஷ் இவங்க ஆல்ரெடி ஃபோல்டு பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ ஃபோல்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இவங்க கால் பண்ணிட்டாங்க. இப்போ ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன ரெண்டு பிளேயர் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ரெண்டு பிளேயர் விளையாடுறாங்க. ஸோ லாஸ்ட் கார்ட். ஸோ இவங்க இல்லை, இவங்க இல்லை. ஸோ ஹி ஹாஸ் டு ஸ்டார்ட். செக்கா? ஓகே டூ டூ ஆல் இன் பண்ணுறாங்க. ஸோ இவங்க கால் பண்ணியிருக்காங்க. இப்போ கால் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ரைஸ் பண்ணியும் அவனை அவன்கிட்ட காயினே இல்லை. பட் ஓகே, பட் இப்போ கால் பண்ணி இப்போ ரெண்டு பேரும் ஈக்குவலாக பெட் இருக்கு உள்ள. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் யார் வந்து யார்கிட்ட கார்டு எந்த கார்டு வந்து ஹை யார் ஹையர் ஹேண்ட் வச்சிருக்காங்கன்றத பார்த்துடலாம். ஸோ ரெண்டு பேரும் ஓப்பன் பண்ணிடுங்க உங்கள் கார்டு. இல்லை ஓப்பன் பண்ணிடணும் அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை. ஸோ இவன் வந்து ஒன் பேர் வச்சிருக்கான். இருங்க இருங்க, அதை நீங்கள் அங்கே வைங்க. ஸோ ஒன் பேர்னா ஸோ இவங்க இது இந்த இந்த க்யூஸில் இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஏவும் சிக்ஸும் இருக்குது. ஓகே ஸோ இப்போ வந்து இவனோட கார்டு தான் பெரிய நம்பர். ஒன் பேரில் க்யூவோட ஏ பெருசுங்கிறதுனால இவனுக்கு போகும். இரு வெயிட் பண்ணு.
சப்போஸ் இப்போ வந்து ரெண்டு பேருமே லைக் கியூஓ இல்லை இவங்களும் ஏவே வச்சுருக்காங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆப்ஷன் நெக்ஸ்ட்டு நம்ம எப்படி செக் பண்ணுவோம்னா அவங்களுடைய கையில் இருக்கிற இன்னொரு கார்டில் எது பெரிய கார்டு. ஸோ ஒரு பேரில் இது தான், ஸோ கையில் இருக்கிற ஹேண்டில் இருக்கிற எது பெரிய நம்பர் அப்படிங்கிறத பார்த்துட்டு இப்போ ஒன் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் சிக்ஸ் பெருசுன்னா இவனுக்கு போயிடும் அந்த மாதிரி. ஸோ இப்போது ஆல் த பெட் கோஸ் டு ஹிம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மெயினாக வந்து அந்த ஸ்ட்ரெயிட்டு ஃப்ளஷ்ஷு இதெல்லாம் வந்து அந்த ரூல்ஸில் இருக்கிற அந்த ஹேண்ட் நீங்கள் கையில் வச்சுட்டு இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அது புரியும். எக்ஸாம்பிளும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த ரூல்ஸ் வந்து அந்த ரூல்ஸ் ஹேண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து நான் தனியாக இன்னொரு வீடியோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஈச் அண்ட் எவ்ரி திங் என்னது அப்படிங்கிறத. ஸோ இப்போதைக்கு போக்கர் அந்த டெக்சாஸ் ஹோல்டம் அப்படிங்கிற கேமோட ரூல்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேம் பிளேவும் உங்களுக்கு வந்து ரெண்டு ரவுண்ட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக நான் போட்டு விளையாண்டு காமிச்சோம். ஸோ இப்படி தான் பக்காவாக ஒரு கேசினோ கேம் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கணும்னா நீங்கள் வந்து பாப்கார்ன் ஸ்நாக்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி போக்கர் சிப்ஸ் டம்மி சிப்ஸ் வச்சுட்டு இந்த கேமை ஃபேமிலியோட ஜாலியாக விளையாடலாம். பசங்களுக்கும் பார்த்திங்கன்னா இந்த கால்குலேஷன் இந்த இதுலேயும் நிறையா ட்ரிக்ஸ் டெக்னிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த அந்த மாதிரி நிறைய டெக்னிக் தெரிஞ்சு வச்சுட்டு நீங்கள் போக்கர் விளையாடலாம். போக்கரில் என்னால் முடிஞ்ச என்னென்ன வேரியேஷன் இருக்கோ நான் நெக்ஸ்ட்டு போட ட்ரை பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த கேம் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள், விளையாண்டு பாருங்கள், உங்களோட கமெண்ட்டு சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வேறு கேமோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.